மது குடித்தால் இறைவனை நினைக்க மாட்டீர்கள், அதனால் நான் உங்களுக்கு அதை தடை செய்கிறேன்.
என்று சொல்வதற்கு முன்னால் மது குடித்தால் உங்களுக்கிடையில் பகையும் பூசலும் வந்துவிடும் என்பதை முதலாவது சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இறைவனை நினைவு கூற மாட்டீர்கள், தொழுகைக்கு வரமாட்டீர்கள், எனவே மது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று எல்லாம் அல்லாஹ் முதலில் சொல்வது உங்களுக்கு இடையிலே பகையும் பூசலும் வந்துவிடும், அதனால் பொறுக்கூடாது என்று சொல்கிறார். இதை இறைவன் நமக்கு சொல்ல வருகிற செய்தி புரிகிறதா? இறை வணக்கத்தை விட முதலாவது இறைவன் சொல்வது பகையும் பூசலும் உங்களுக்கு இடையே வந்துவிடக் கூடாது. பகையும் பூசலும் இருக்கின்ற சமுதாயத்தில் சமூக பணிகள் நடக்காது. ஒருவர் மற்றவருடைய காலை வாழ வேண்டும் என்று நினைப்பார், ஒருவர் மற்றவருக்கு எதிராக குழி தோண்ட வேண்டும் என்று நினைப்பார், ஒருவர் மற்றவருடைய முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்று நினைப்பார். இவைகளெல்லாம் சமூக பணிகளுக்கு எதிரானது. எனவே சமூக பணிகளுக்கு எது எதிராக இருக்கிறதோ அதை இஸ்லாம் தடை செய்கிறது. சமூக முன்னேற்றத்துக்கு எது உதவியாக இருக்கிறதோ அதை மட்டும்தான் அனுமதிக்கிறது. ஒரு சமூகம் சீராக இயங்க வேண்டுமானால் அந்த சமுதாயத்திலே பகையும் பூசலும் இருக்கக்கூடாது. பகையும் பூசலும் உள்ள சமுதாயம் ஒரு காலமும் சீராக இருக்காது, சீராக இல்லாத சமுதாயம் முன்னேறவும் முடியாது. எனவே சமூக பணிகளுக்கு இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஸ்ஸாய் அலல் கர்மலத்தி வல் மிஸ்கீனி கல் முஜாஹிதி ஃபீ ஸபீலில்லாஹ். கணவனை இழந்த கைப்பெண்களுக்கு, கணவன் இல்லாத பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய முயற்சியில் யாருக்கு வருகிறாரோ, ஏழைகளுக்கு உதவி செய்வதிலே யார் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறாரோ அவர் கல் முஜாஹிதி ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே ஜிஹாத் செய்வதற்கு கிளம்பியவரை போலாவார். இரவெல்லாம் சடைவின்றி நின்று வணங்கி கொண்டிருப்பவரை போல அவர் நன்மையை பெறுகிறார். நோன்பு துறக்காமல் தொடர்ச்சியாக நோன்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு கிடைக்கக்கூடிய கூலி அவருக்கு கிடைக்கிறது. யாருக்கு? இது போன்ற சமூக பணிகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். என்ன அர்த்தம்? அற்ப பொருட்கள், சின்ன சின்ன பொருட்கள் என்று பொருள். சின்ன சின்ன பொருட்களின் பெயரால் ஒரு அத்தியாயம். அதிலே அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், அரஐதல்லதி யுகத்திபு பித்தீன், நபியே மார்க்கத்தையே பொய்யாக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? மார்க்கத்தை யார் பொய்யாக்குவான்? உண்மையில் அவன் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறான், கலிமா சொன்னவன் என்று தன்னை வெளியே சொல்லுகிறான், அவன் மூமின் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான், தன்னை ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறான். ஆனால் அவன் மார்க்கத்தை பொய்யாக்கி கொண்டிருக்கிறான். அவன் யார் என்றால், அரைத்தல்லது கதிர் பித்தீன், அவன் அனாதைகளை விரட்டுகின்றவன், ஏழைகளுக்கு உணவளிக்கும்படி தூண்டாதவன். ஏழைகளுக்கு உணவளிக்காதவன் என்று சொல்லவில்லை. ஒருவர் ஏழைகளுக்கு உணவளிக்கிறான், ஆனால் மற்றவர்களை சென்று அவர் தூண்டுவதில்லை. நீங்களும் கொடுங்க, நீங்களும் கொடுங்க என்று தூண்ட வேண்டும் அல்லவா? தூண்டாமல் இருக்கிறான். ஏழைகளுக்கு உணவளிக்கும்படி தூண்டாதவன். தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான். தங்களுடைய தொழுகையை அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டியே செய்கிறார்கள். அற்ப பொருட்களை கூட கொடுக்க அவர்கள் மறுப்பார்கள். அற்ப பொருட்களை கொடுக்க மறுக்கிறவர்கள், தொழுகையை பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டிய தொழுகிறவர்கள், ஏழைகளுக்கு உணவளிக்கும்படி தூண்டாதவர்கள், அனாதைகளை அரவணைக்காதவர்கள், இவர்கள்தான் மார்க்கத்தை பொய்யாக்குகிறார்கள். கலிமா சொன்னார்கள், அவர்கள் இந்த நான்கையும் செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் அவர்கள் மார்க்கத்தை பொய்யாக்குகிறார்கள். கடைசியாக அல்லாஹ் சொல்வது முக்கியமானது, அற்ப பொருட்களை கூட அவர்கள் தர மறுப்பார்கள். சமூகப்படி சமூகப்படி என்று சொன்னால் ஏதோ மலையை உருட்டுகிற வேலை என்பது மாத்திரமல்ல, பெரும்பெரும் பணிகளை செய்வது என்பது மாத்திரமல்ல, ஒரு குடும்ப
குடும்பத்தை ஈட்டு புரிந்து கொண்டே சமூக பணியை செய்ய முடியும். ஒரு சிறு பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்ற ஒரு சிறு குழந்தை, மூன்றாவது இரண்டாவது மூன்றாவது வகுப்பு படிக்கிற குழந்தை சமூக பணிகளை செய்ய முடியும். ஒரு அன்றாட காட்சி சமூக பணிகளை செய்ய முடியும். அது என்ன சமூக பணியை அவர்களை எப்படி செய்ய முடியும்? நாடுதல் மாறு அற்ப பொருட்களை தடுக்காமல் அவர்கள் இருக்க வேண்டும். அற்ப பொருட்கள் என்று சொன்னால் என்ன? ஒரு ரிசர்வேஷன் கவுண்டர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறார், ரிசர்வேஷன் பண்ண போறாரு, பேனா கொண்டு வரல. ஒரு பேங்க்கு போகிறார், பேனா கொண்டு வரல. ஒருத்தர் ஒரு நிமிஷம் கொடுங்க பாய், செலாம் ஃபில் பண்ணிட்டு கொடுத்துட்றேன் என்று கேட்டால் எனக்கு அவசர வேலை இருக்கு நான் போகணும் என்று சொல்வதில்லை. பேனா ஒரு ரெண்டு நிமிஷம் வேலை. இது மாதிரியான சின்ன சின்ன பொருட்களை கொடுத்து உதவு. ஒரு கத்திரிக்கோ வைத்திருக்கிறார், ஒரு பொருளை வெட்டி எடுக்க வேண்டும், ஒரு கையை அறுக்க வேண்டும், ஒரு சின்ன உதவி கேட்டால் கொடுக்க வேண்டும். இப்படி யார் சின்ன ஒரு பேனா கொடுத்து உதவு, ஒரு பென்சில் கொடுத்து உதவு, ஒரு எரேசர் கொடுத்து உதவுவது, ஒரு காபி பொடி கொடுத்து உதவுவது, பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் உப்பு கொடுத்து உதவுவது, இவ்வாறாக சின்ன சின்ன பொருட்களை கொடுத்து உதவி செய்ய மறுப்பவர்கள் மார்க்கத்தை மறுப்பவர்கள். எங்கே கொண்டு வந்து அல்லாஹ் இணைக்கிறான் பாருங்கள். சின்ன சின்ன உதவிகளை நீங்கள் செய்ய மறுத்தால் மார்க்கத்தை பின்பற்ற மறுக்கிறீர்கள் என்று கூறும். மார்க்கத்தினுடைய யதார்த்த வடிவத்தை, அவருடைய உண்மையான வடிவத்தை நீங்கள் ஏற்க மறுக்கின்றீர்கள் என்று பொருள் என்று நாயகம் சொல்லுவா அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு விளக்கம் அளிக்கிறார். ஒரு 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 வாளி தண்ணீர் கொடுத்து உதவுவது, ஒரு பாதை கேட்டால் இப்படி செல்லுங்கள் என்று மூணாவது ரைட்டு நாலாவது ரைட்டு என்று சொல்வது, தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்வது, தெரியவில்லை என்று சொல்லு சொல்வதற்கு கூச்சப்பட்டு கொண்டு தவறான பாதைகளை காட்டுவது அல்ல. வைத்து கொண்டு கொடுக்க மாட்டேன் என்று மறுக்கவே கூடாத பொருட்கள் ஏதாவது உண்டா என்று கேட்கிறார். என்ன இருக்குது? எந்த காரணத்தும் தரம் மறுக்கக்கூடாது. அந்த மாதிரியான பொருட்கள் ஏதேனும் உண்டா, நான் கொடுத்துத்தான் தீர வேண்டும் யாராவது கேட்டா என்பது மாதிரியான பொருட்கள் உண்டா என்று கேட்டார். நவீன நாயகம் சொல்லப்பா என்று சொன்னார்கள், ஆமா உண்டு. என்ன உண்டு? அல்மாஉ வல் மில்ஹு வன்னார், தண்ணீர் உப்பு நெருப்பு, தண்ணீர் உப்பு நெருப்பு, இந்த மூன்றும் யார் கேட்டாலும் மறுக்காமல் கொடுக்க வேண்டும். நாயகம் சொல்லுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டால் அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, ஹாதல்மா இது தண்ணீர், இது யார் கேட்டாலும் கொடுக்கணும், மறுக்கவே கூடாது. எனக்கு அர்த்தம் புரியுது. தண்ணீர் தாகத்தோடு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, சுத்தத்தோடு சம்பந்தப்பட்டது. தண்ணீர் கேட்பது ஒரு மனிதன் குடிப்பதற்காக மட்டுமல்ல, பாத்ரூம் போயிட்டு அவசரத்துக்கு கழுவுறோம், உறுதி செய்யணும், அவதான் உலக கடமை நிறைவேறும், இதுக்காக எல்லாம் கேட்பார். அது உயிரோடு சம்பந்தப்பட்டது. சில நேரங்களிலே தண்ணீர் குடிக்காமல் போகிறால் வறட்சியால் இறந்து போய் விடுகிறவர்களும் உண்டு. இது உயிரை காப்பாற்ற விஷயம். இவை இவற்றை எல்லாம் உட்பதிவாக கரு வைத்துக் கொண்டு அன்னை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இது தண்ணீர், எனக்கு அது புரிகிறது, யார் கேட்டாலும் கூறணும். நெருப்புக்கும் தண்ணீருக்கும் நெருப்புக்கும் உப்புக்கும் அப்படி என்ன மகிமை இருக்கிறது? உப்பு யார் கேட்டாலும் ஓடணுமா? நெருப்பு யார் கேட்டாலும் ஓடணுமா? அவ்வளவு பெரிய மகிமை அதற்கு என்ன இருக்கிறது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஆமா உப்பும் அப்படித்தான், நெருப்பும் அப்படித்தான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், யாராவது ஒரு மனிதர் மன் ஆற்றானால் நெருப்பு கொடுத்து ஒருவர் உதவி செய்கிறார், அடுப்பு பற்ற வைத்து உணவு சமைத்துக் கொள்வதற்காக நெருப்பை கொடுத்து உதவி செய்தால் அன்னமா சத்தி மனுவச்சத்தின்
அந்த நெருப்பை வைத்து எந்த உணவெல்லாம் சமைக்கப்பட்டதோ அந்த உணவுகள் அனைத்தையும் தர்மம் கொடுத்த நன்மையை நெருப்பு கொடுத்து உதவியோரும் பெற்று விடுகிறார். ஒரு தீக்குச்சிதான் நீங்க முட்டீங்க, அதை வச்சு ஒரு கேஸ் சிலிண்டர் ஒரு தடவை ட்ரிகர் பண்றதுதான் நீங்க முட்டீங்க. கேஸ் அது பத்திருச்சு, சோறு சமைக்கிறாங்க, சாலம் சமைக்கிறாங்க, எண்ணெய் போடுறாங்க, என்னெல்லாமோ சமைக்கிறாங்க. அது எத்தனை பேருக்கு சமைக்கப்படுது? அத்தனை பேருக்கும் அவர்கள் சாப்பிடுகிற உணவை நீங்கள் கொடுத்த நெருப்பினால் தயாரிக்கப்பட்டது என்பதனால் அத்தனை பேருக்கும் கொடுத்த உணவு தர்மமாக கொடுத்த உணவு என்பதை போல கருதி உனக்கு அதற்குரிய நன்மை கிடைக்கும். மன் சத்தா முஸ்லிமன் சர்வத்தல் மிமாயி ஹைது யூஜது மா, தண்ணீர் எளிதாக கிடைக்கும் இடத்தில். ஒரு மனிதர் உங்களுக்கு வந்து தண்ணி கேட்கிறார், தண்ணி எளிதாக எல்லா பொருளும் கிடைக்கும், அந்த இடத்துல உங்கள்கிட்ட வந்து கேட்கிறாருன்னு சொன்னா நீங்கள் தண்ணீரை கொடுத்தா பக்க அன்னமா ஆழ்த்தக்க வக்கபத்தன் ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மையை பெறுகிறார். தண்ணீர் எளிதாக கிடைக்கும் இடத்தில் குடிக்க தண்ணி கொடுத்தார். மேலும் சொன்னார்கள் ومن سقى مسلما شربتا من ماء حيث لم يوجد الماء தண்ணீர் கிடைக்காத பகுதி இல்ல. ஒருவருக்கு ஒரு மடக்கு தண்ணீரை கொடுத்தால் ஷர்பத் என்று சொன்னால் நம்ம எல்லாம் குடிக்கிற பானம்னு தமிழ்நாடு நடத்த வச்சிருக்கோம். ஷர்பத் என்கிற அளவு சொல்லுக்கு ஒரு தடவை குடித்தல் என்று போகிறோம். ஒரு மடக்கு ஒரு தடவை குடித்தல் சேர்த்து வைக்கிறது இல்லை, ஒரு தடவை குடிக்கிறது தான் போகுது. ஒரு தடவை குடிப்பதற்கு மர்வத் ஷர்பத் அந்த உச்சரி போலே வாய்ப்பாட்டு வரும். ஒரு மடக்கு ஒரு தடவை குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்து வருகிறார். அவருக்கு உயிர் கொடுத்தவரை போலவார். தண்ணீர் கிடைக்காத இடத்துல ஒரு மடக்கு தண்ணீர் கொடுத்து உதவி செய்தார், அவருக்கு உயிர் கொடுத்தவரை போலவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் இப்னு மாஜா தபரானி ஆகிய நூல்களில் காணப்படும். அப்படியானால் சமூக பணிகள் என்பவை, நான் மறுபடியும் சொல்கிறேன், சமூக பணிகள் என்பவை பெரிய மலையை புரட்டுகின்ற வேலை என்பது மாத்திரமல்ல, ஒரு படிப்புக்கு பெரிய உதவி செய்வது அது சமூக பணிதான். எது எந்த இடத்தில் தேவையோ அந்த இடத்தில் அதை செய்து கொடுப்பதற்கு எல்லாம் சமூக பணி. அதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. தண்ணீர் தேவைப்படுகிற இடத்தில் தண்ணீர், வழிகாட்டுதல் தேவைப்படுகிற இடத்தில் வழிகாட்டுதல், சின்ன ஒரு சிறு பேனா கொடுத்து உதவி செய்தல், ஒரு பாதையை காட்டுவது, ஒரு கத்திரிக்கோர் கொடுத்து உதவி செய்வது, ஒரு கோடாரை கொடுப்பது, தண்ணீர் கிடைக்கிற இடத்தில் நீங்கள் ஒரு காலி பாத்திரம் வைத்திருக்கிறீர்கள், காலி பாத்திரத்தை கொடுங்க, இரவலாக கொடுங்கள், இரவலாக கொடுப்பது. இந்த வசனத்திற்கு விளக்கமளிக்கக்கூடிய நன்மொழி சகாபாக்களிலே முதன்மையான அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு திருக்குர்ஆன் விளக்கம் சொல்லக்கூடிய சஹாபாக்களின் தலைவர் என்று அறியப்பட்ட அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், இரவல் கொடுத்து உதவி செய்வதைத்தான் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான். சும்மா கொடுக்கிறது சொல்லவில்லை, சும்மா கொடுக்கிறது சொல்ல, இரவல் கொடுத்து திரும்ப அதே பொழுது நீங்க வாங்கிக்குவீங்க. அதுதான் மானும் கற்ப பொருள். யார் இவ்வாறு உதவிகள் செய்ய மறுக்கிறார்களோ அவர்கள் மார்க்கத்தையே மறுத்து விட்டார்கள் என்று பொருள், மார்க்கத்தையே புதியாக்கி விட்டார்கள் என்று பொருள். அப்படியானால் என்ன அர்த்தம்? இந்த மார்க்கம் எப்படி கட்டமைக்கப்பட்டது என்றால் வெறும் வணக்க வழிபாடுகளை கொண்டு மட்டுமல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா உமர் லா தஃபில் ஹஜர், உமர் அவர்களே நீங்கள் ஹஜர் ரசூலை முத்தமிட செல்ல வேண்டாம், முத்தமிட போகாதீங்க என்று சொல்றேன். இருந்தால் என்ன கதையும் கவியும் பொத்துவதி நாஸ், நீங்கள் ரொம்ப பலசாலியான மனிதர், சக்தி உள்ளவர், நீங்கள் போகும்போது யார் மரியாதை இடிச்சிருச்சுன்னா மக்களுக்கு இடைவிடாமல் ஹஜர் ரசூலை முத்தமிடுவது என்னவோ உங்களுக்கு நன்மைதோ, ஆனால் நீங்கள் செல்லுகிற வழியில் பலருக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு போவீர்கள். தொந்தரவு அறிந்து செய்வதில்லை, அறியாமல் விதித்துக் கொண்டு செல்வதை கூட
அதனால் பிறருக்கு முதல் உருவானால் நீங்கள் செய்யாதீர்கள் என்று எழுதி நாயகம் சொல்ல சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு நன்மையை நீங்கள் இழந்தாலும் சரி பிறருக்கு நீங்கள் தொல்லை கொடுத்து அந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நன்மையாருக்கு இழந்தது இவ்வளவு பரவாயில்ல, வேற வழியில் நன்மையை சம்பாதிக்க பண்ணிக்கலாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு சமூக பணிகளை அவர் மீது, சமூக பணிகள் மீது இஸ்லாமோட ஒரு கூர்மையான பார்வையை கொண்டிருக்கிறது. எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் சமூக பணிகளின் மார்க்கம் என்று சொல்லப்படுவதுண்டு. இங்கே இறைக்கடமைகள் ஒரு தட்டு என்று சொன்னால் சமூக பணிகள் மறுத்தட்டு. ஒரு பறவைக்கு இரண்டு இறக்கைகள் போல, ரயில் ஓடுவதற்கு இரண்டு தண்டவாளங்களைப் போல, மாட்டு வண்டிக்கு இரண்டு சக்கரங்களைப் போல சமூக பணிகள் இறைக்கடமைகள் இரண்டும் இணைந்ததுதான் மார்க்கம். அதனால்தான் சமூக பணிகளை செய்ய மறுக்கிறவரை மார்க்கத்தை பொய்யாக்குகிறவன் என்று எல்லாம் அல்லாஹ் ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லி காட்டுகிறான். நம்முடைய அல்ஹிதாயா கடந்த 10 ஆண்டு காலமாக சமூக பணிகளை ஆற்றி வருகின்ற இந்த நிலையில் எனக்கு இந்த தலைப்பை தந்து இந்த சமூக பணிகளுடைய மாண்பை மகத்துவத்தையும் பேசுவதற்கு வாய்ப்பளித்த சகோதரர்களுக்கு என்னுடைய புலமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். எல்லாம் அல்லாஹ் அவன் காட்டி தந்திருக்கக்கூடிய மார்க்கத்தின் அடிப்படையில் இறுதி மூச்சு வரைக்கும் வாழ்கின்ற நல்ல மக்கள் அவன் மனைவரையும் மாற்றியவர் கூறுவானாக. அலாமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.